எடுத்துக்காட்டு 1.7 பாருங்க, என் ஆஃப் ஏவோட வேல்யூ 10 மற்றும் என் ஆஃப் ஏ வெட்டு பியோட வேல்யூ 3 எனில் என் ஆஃப் ஏ வெட்டு பி டேஸ் வெட்டு ஏவை காண்க. நல்லா புரிஞ்சுங்க, என் ஆஃப் ஏவோட வேல்யூ 10 அப்படின்னா இந்த ஏங்கிற வட்டத்தில் 10 இருக்குது, ஓகேவா? இப்போ ஏ வெட்டு பி 3, ஓகேவா? அதாவது இந்த வட்டத்தில் மொத்தம் 10 இருக்குது, அதில் பி வட்டத்துலையும் கலந்து இருக்கிறது 3, அப்போ மீதி இந்தாண்ட வட்டத்தில் 7 இருக்கும். ஏ வட்டத்தில் மொத்தமாக 10 இருக்கும், ஏ வெட்டு பியில் 3 இருக்குது, அப்போ ஏ வெட்டு பி இல்லாமல் இந்த அரை வட்டம் மட்டும் எடுத்திங்கன்னா 7 இருக்கும். கொஸ்டின் நல்லா புரிஞ்சுங்க. ஏ வெட்டு பி ஹோல்டர்ஸ், அப்போ ஏ வெட்டு பி ஹோல்டர்ஸ்னால் ஏ வெட்டு பி இந்த இதை விட்டுட்டு எழுதணும், ஓகேவா? ஏ வெட்டு பி ஹோல்டர்ஸ்னா இந்த ஏ வெட்டு பிங்கிற 3 நம்பரை விட்டுட்டு மீதி எழுதணும், மீதி இது எழுதலாம் இது எழுதலாம், ஓகேவா? அதை வந்து எதோட வெட்டணும், ஏங்கிற வட்டத்தோடு வெட்டணும், ஓகேவா? இப்போ நல்லா பாருங்கள், ஏங்கிற வட்டத்தில் இந்த 10 நம்பர் எழுதுவோம், ஓகேவா? ஏ வெட்டு பி ஹோல்டர்ஸில் இந்த 3 நம்பரை விட்டுட்டு மீதி எழுதுவோம், 3 விட்டுட்டு மீதி தான் எழுதுவோம், மீதி எழுதுவோமா? அப்போ இது ரெண்டையும் வெட்டும்போது, ஓகேவா, இந்த நம்பரை விட்டுட்டு மீதி தான் எழுதுவோம். இந்த 7 நம்பர் இதில் சம்திங் ஒரு 2 நம்பர் இருக்குன்னா இந்த 7 நம்பர் 2 நம்பர் எழுதுவோம், ஓகேவா? இந்த 7 நம்பர் 2 நம்பர் எழுதுவோம், அதை வந்து எதோட வெட்டணும், ஏங்கிற வட்டத்தோடு வெட்டணும். ஏங்கிற வட்டத்தில் மொத்தம் 10 இருக்கும், ரெண்டையும் வெட்டும்போது இந்த 7 நம்பர் தான் வரும். இந்த 2 நம்பர் கணக்கில் வராது, இந்த 3 நம்பரை விட்டுட்டு தான் நம்ம மீதியவே எழுத போகிறோம், ஏன்னா ஏ வெட்டு பி ஹோல்டர்ஸு. அதனால் இந்த 7 நம்பரும் 2 நம்பரும் சேர்த்து 9 நம்பர் இருக்கும். இப்போ இங்கே ஏங்கிற வட்டத்தையும் இந்த 9 நம்பரையும் வெட்டும்போது என்ன உங்களுக்கு வேல்யூ வரும், இதில் இருக்கிற 7 நம்பர் தான் இதுலேயும் இருக்கும், இந்த 9 நம்பர்லேயும் இருக்கும். ஏன்னா 7+2 தானே 9, 7 இந்த 2 தான் கூட்டிருக்கும், ஓகேவா? ஏங்கிற வட்டத்தில் இந்த 10 நம்பருமே இருக்கும், இதில் வந்து இந்த 7 நம்பரும் இந்தாண்ட வட்டத்தில் 2 நம்பர் தான் இருக்கும். இதையும் வெட்டும்போது இந்த 7 நம்பர் தான் காமனாக இருக்கும், அதுதான் ஆன்சர். அது வந்து டைரெக்டாக கொடுக்காம இன்டைரக்டாக கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஃபார்முலா வடிவத்தில் கொண்டு போகணும். ஏ வெட்டு பி ஹோல்டர்ஸ் வெட்டு ஏன்னு இருக்கா, இதை வந்து என்ன பண்ணலான்னா, ஏ வெட்டு பி ஹோல்டர்ஸ் இதுக்கான ஃபார்முலானா ஏ டேஸ் சேர்ப்பு பி டேஸ். ஏ வெட்டு பி ஹோல்டர்ஸ்னு வருது, ஏ டேஸ் சேர்ப்பு பி டேஸ், டேஸ் வந்து உள்ளே போயிடும், வெட்டு ஏ, ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன பண்ணலான்னா, இதை வந்து பெருக்கணும். இதை பெருக்கும்போது இந்த ஃபார்முலா விரிவாக்கம் பண்ணி எழுதுனீங்கன்னா ஏ டேஸ் வெட்டி ஏ, ஏ டேஸ் வெட்டி ஏ, அடுத்தது சேர்ப்பு இருக்கு, சேர்ப்பு போட்டுட்டு பி டேஸ் வெட்டி ஏ, ஓகேவா? ஏ டேஸ் வெட்டி ஏங்கிறது ஏங்கிற கணமும் ஏ இல்லாமல் மீதி எழுதுகிற கணத்துலேயும் வெட்டினோம்னா ஒன்றுமே வராது, வெற்று கணம் தான் வரும். ஏன்னா இது வந்து ஏங்கிற கணத்தில் இல்லாத நம்பர் தான் எழுதுவோம், அதாவது ஏ வட்டத்தில் இல்லாத நம்பரை எழுதுவோம், இது வந்து ஏ வட்டத்துக்கு உள்ளே இருக்கிற நம்பரை எழுதுவோம். ரெண்டுலேயும் வெட்டினோம்னா ரெண்டுமே சம்மந்தம் இல்லாத நம்பர் தான் இருக்கும், அதனால் வெற்றுக்கணம் வரும். வெற்றுக்கணத்தையும் பி டேஸ் வெட்டு ஏவையும் சேர்த்தணும். இப்போ இது வெற்றுக்கணம், இதை நம்ம கணக்கு பண்ண தேவையில்லை. பி டேஸ் வெட்டு ஏ அப்படின்னா ஏங்கிற கணத்துலேயும் பி டேஸ், பி வட்டத்தில் இல்லாத நம்பர், ஓகேவா? இப்போ நல்லா பாருங்கள், இது பி வட்டம், இது வந்து ஏ வட்டம்னு வச்சுங்களேன். இப்போ ஏ வட்டம்னா இந்த டாட் லைன் போட்டதை எழுதுவேன், ஓகேவா? பி டேஸ்னால் இந்த பி வட்டம் இல்லாமல் மீதி இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும்தான் எழுதுவேன், ஓகேவா? பி டேஸ்னால் இதை மட்டும்தான் எழுதுவேன், ஏன்னா பி வட்டம் தவிர மீதி இருக்கிற நம்பர்ஸ்னு இதை எழுதுவேன். ஏ வட்டம்னா இதை ஃபுல்லாக இந்த டாட்டில் இருக்கிறத ஃபுல்லாக எழுதுவேன், பி டேஸ்னால் இந்த கோடு போட்டிருக்கிற ஏரியா மட்டும் எழுதுவேன், ஓகேவா? இது ரெண்டையும் வெட்டினோம்னா நமக்கு இந்த ஆன்சர் தான் வரும். இந்த கோடு போட்டது வெட்டும்போது கம்மியாக இருக்கிற ஆன்சர் தான் வரும். அப்போ இது வந்து எந்த வடிவத்தில் இருக்குது, ஏ மைனஸ் பி வடிவத்தில் இருக்குது. ஏங்கிற வட்டத்துலேருந்து பிங்கிற வட்டம் போயிடுச்சு, மீதி ஏ வட்டத்தில் இருக்கிறத எழுதுவேன், இந்த இதுக்கு மேட்சாவது தான். அப்போ இதை வந்து எப்படி எழுதலாம், ஏ மைனஸ் பின்னு எழுதலாம். ஆனால் ஏ மைனஸ் பி இங்கே கிடையாது டைரெக்டாக. நல்லா பாருங்கள், இதில் வந்து என் ஆஃப் ஏ, என் ஆஃப் ஏ வெட்டு பி தான் இருக்குது. அதனால் கொஸ்டினில் வந்து என் ஆஃப் ஏ வெட்டு பி டேஸ் வெட்டு ஏ ஈக்குவல் டு ஏ வெட்டு பி ஹோல்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, வெட்டு ஏ, அதாவது ஏ வெட்டு பி ஹோல்டர்ஸ் வெட்டு ஏ
இதனுடைய வேல்யூ ஏ மைனஸ் பி, அதாவது இந்த என் அப்படியே இருக்கும், இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற வேல்யூக்கு ஏ மைனஸ் பின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ என் ஆஃப் ஏ மைனஸ் பி, இப்போ என் ஆஃப் ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்கணும். ஏ மைனஸ் பி டைரெக்டாக நமக்கு கொடுக்கல, அதனால் ஏ மைனஸ் பிங்கிறது என் ஆஃப் ஏவில் இருந்து மைனஸ் என் ஆஃப் ஏ விட்டு பி, அதாவது நமக்கு ஏ மைனஸ் பினா இந்த கோடு போடுறது மட்டும்தான் வரும். ஓகேவா, இந்த கோடு போடுறது மட்டும்தான் ஆன்சர் எழுதுனா ஏ மைனஸ் பி. அதை வந்து நமக்கு என் ஆஃப் ஏ என் ஆஃப் ஏ விட்டு பி தான் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி எழுதலாம்னா, இது வந்து ஏ விட்டு பி, ஓகேவா, நல்லாவே போட்டுக்கலாம். இது வந்து ஏ விட்டு பி, இந்த இடங்கிறது ஏ வட்டம், இந்த இடம் ஒரு முழு வட்டம் வரும். ஓகேவா, நமக்கு ஏ மைனஸ் பினா இதை மட்டும்தான் எழுதணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, என் ஆஃப் ஏவிலிருந்து ஏ விட்டு பியை கழிச்சிடலாம். ஏ விட்டு பினா இந்த ஏரியாவை கழியுமா, ஏங்கிற வட்டத்துலேருந்து இந்த ஏ விட்டு பியை கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி இதை மட்டும்தான் ஆன்சரை எழுத முடியும். அதாவது என் ஆஃப் ஏ மைனஸ் பி, இதை வந்து நம்ம டைரெக்டாக எழுதாமல் இந்த வடிவத்தில் ஏன்னா நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூ இது தான், என் ஆஃப் ஏவிலிருந்து ஏ விட்டு பியை கழிச்சிட்டோம் அப்படின்னா ஏ மைனஸ் பிக்கான ஆன்சர் வரும். அப்போ என் ஆஃப் ஏவோட வேல்யூ 10 மைனஸ் என் ஆஃப் ஏ விட்டு பியோட வேல்யூ 3, 10 மைனஸ் 3 ஈக்குவல் டு 7.